ஸ்டாலின் வந்து கலைஞரின் நிழலில் வந்த இளப்பாறனவர். அதனால புதியன கட்சியோட வீரியமிக்க போராட்டம், போர்க்குணம், எங்களுடைய செயல்பாடுகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த திமுக அரசியலுக்கும் வந்து புதிய தமிழகம் கொடுத்த எச்சரிக்கை என்னன்னா, நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கையாளர் அரசையும் இந்த தேவந்தகுல வேளாளர் சமூகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் தொடர்ந்து உரதப்போக்கை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசை கண்டிச்சுதான் வந்து இங்கு நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலினே மன்னிப்பு கேளுன்னு சொல்லி தமிழகம் எங்கும் வால் போஸ்ட் அடிச்சிருக்கிறோம். போராட்டம் பண்ணி எல்லா இடத்தையும் புறப்படுவோம். மேலும் நீங்க வந்து வழக்கு போயிருந்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து எங்களை வழக்கறிஞர் குழு வந்து அதை பாத்துக்கிறாங்க. இது மேலும் இது நீடிச்சுன்னா இது உடனடியே வந்து ஸ்டாலின் அரசும் இந்த காவல்துறையும் இந்த நிர்வாகத்துறையான மாவட்ட ஆட்சியரும் கவனத்தில் கொள்வது என்னவென்றால், உடனடியாக எங்களது புதிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்கள் மீதும், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சிவநாத பாண்டியன் மீதும் இது தொடுக்கப்பட்ட குண்டர் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்து அதை விடுதலை செய்யணும். அப்படி இல்லை என்றால் வருகிற 14ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தமிழகம் எங்கும் உள்ள புதிய தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து அன்றைக்கு வந்து முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை வந்து அறப்போராட்டத்தை வந்து தொடர்வாங்க சொல்லி முதற்கண் இங்கு வந்து வழியிருந்து உள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களின் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பத்திரிகை சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால், திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களது புதிய தமிழ் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் விஜயகுமார் அவர்களையும் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சிவநாத பாண்டியன் ஆகிய இருவரையும் ஜனநாயக ரீதியாக போராடிய அவர்களை இந்த வாழும் திமுக அரசு காவல்துறையின் சேர்ந்து குண்டர் திட்டத்தில் கைது செய்ததை கண்டித்து அதனை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்க்கும் விதமாக உங்களை சந்தித்து கொண்டேன். அதாவது April 23rd தனியார் தொலைக்காட்சி சேனல்ல மக்கள் சபை விவாத வேலை நடந்துச்சு. அதுல வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையை திராவிட மாடலா தேசிய மாடலா என்ற தலைப்புல வந்து பேசப்பட்டது. அதுல வந்து தேசிய மாடல் என்ற தலைப்பில் தேசிய மாடல் தமிழகத்துக்கு தேவை தேசிய மாடல் என்ற கருத்தோடு அதற்கு ஆதரவாக எங்களது புதிய கட்சி நிறுவனர் தலைவரும் டாக்டர் ஐயாவும் அதில் கலந்து கொண்டு பேசினாரு. அப்பொழுது இந்த திராவிடத்தினால் எங்களது புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்களும் தேவேந்திரகுல சமூக மக்களும் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வாறெல்லாம் வஞ்சிக்கப்பட்டன என்பதை ஆணித்தரமாக எடுத்துக் கூறிய போது, திராவிடத்தை அந்த கருத்தை சுப்புணுவராக உடைக்கும் பொழுது அதை தாங்க முடியாமல் புதிய தமிழகம் நிறுவனத்தில் டாக்டர் ஐயாவை அவமரியாதை செய்கின்ற நோக்கத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அடுத்தபடியாக ஆயிரம் விளக்கு தொகுதி எம்எல்ஏ எழுந்தனர் அவர்களும் திட்டமிட்டு சரி செய்து பார்வையாளர்கள் என்ற போர்வையில் திமுக காரர்களை கொண்டு வந்து உட்கார வைத்து அவர் பேசும்போது இடையூறு செய்து அவமரியாதை செய்தியும் மிரட்டியும் அவரை தாக்க முயற்சி செய்தும் மிகப்பெரிய களங்கத்தை உண்டாக்கினார்கள். இதையெல்லாம் நேரடியாக தொலைக்காட்சி பார்த்த புதிய தமிழகம் கட்சியின் தொண்டர்களும் தேவேந்திரகுல மக்களும் தன்னிச்சையாக கொதித்தெழுந்து மாபெரும் கண்டன அறப்படத்தை தமிழகமும் கூட எடுத்து சென்றார்கள். இதன் தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமை, மாவட்ட செயலாளர் சிவநாத பாண்டியன் தலைமையிலும், மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் தலைமையிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது எங்களது புதிய தமிழ் கட்சியின் எதிர்ப்பை வந்து அழுத்தமாக தெரிவிக்கும் வகையில் ஸ்டாலின் உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் அனைவரும் 32 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள். அதில் வந்து 2 பேர் சிவநாத பாண்டியன் மற்றும் விஜயகுமார் மீது குண்ட திருப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியாக போராடும் பொழுது
அவர்கள் மீது குண்ட திருப்பு சட்டம் பாய்ந்தது இந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின்தான். இது ஜனநாயக படுகொலை. இது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் செயலாகும். அதை விட ஒரு படிக்கு மேல என்னன்னா, இந்த 32 பேரும் கைது செய்துட்டு 10 பேரை தேனி சப்ஜரையிலும் 10 பேரை வந்து திண்டுக்கல் சப்ஜரையிலும் 12 பேர்த்த வந்து மதுரை மத்திய சிறையிலையும் பிரித்து தனிமைப்படுத்தி அவளை வந்து மன ரீதியா உளவியல் ரீதியா அவனை வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்குற நோக்கத்தோடு பிரித்து பண்றாங்க. அதை விட என்னன்னா, மெயினான விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இவங்க 32 பேர்த்துக்கும் 2ஆம் தேதி பெயில் தாக்கல் பிணை மனு தாக்கல் செய்யறோம். எங்களது வழக்கறிஞர்கள் சார்பாக பிணை மனு தாக்கல் செய்யறோம். அப்பொழுது 3 நாள் கழித்து 5ஆம் தேதி தான் பிணை மனு வருது. என்ன செய்யறாங்கன்னா, அந்த காவல்துறை வந்து வேண்டும் வேண்டே அரசு வழக்கறிஞரை வாய்தா வாங்க சொல்லி போலீஸ் ரிப்ளை கொடுக்காம வாய்தா வாங்குறாங்க. அதனால என்னது, 6ஆம் தேதி வருது. 6ஆம் தேதியும் காலையிலேயே இப்போ நாங்கள் வந்து பெயில் பேசிட்டோம். 11:30 பெயில் பேசிட்டோம். பெயில் பாஸ் ஓவர் ஆகுது. ஆனால் அதுக்கு 6:30 சொல்ல, எங்களோட பேசிய அனைத்து பெயிலும் வந்து அன்னைக்கு வந்து 6 உடனே அன்னைக்கே சொல்லிடுறாங்க, அப்பயே சொல்லிடுறாங்க. ஆனா இந்த எங்களுடைய பிணைமனு, எங்களுடைய போராளிகளின் பிணைமனு மட்டும் வேணுமனே காலதாமதப்படுத்தி எங்களுக்கு எல்லாம் இந்த 2 பேருக்கும் அந்த குண்டாசோட நோட்டீஸ் செர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பர்பஸா 6 மணிக்கு கூப்பிட்டு டிஸ்மிஸ் பண்றாங்க. இது என்னன்னா, இது நீதிமன்றத்திற்கும் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் கஷ்டப்பட்டு போராடுற வழக்கறிஞர்களுக்கும் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அவமானம் தரக்கூடிய செயல். என்னன்னா, ஒரு காவல்துறை ஒரு அரசு நினைத்தால் நீதிமன்றத்தையும் வந்து தவறான நடத்தை கொண்டு போகலாம், வழிநடத்தி கொண்டு போகலாங்கிறது இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. வேற என்னன்னா, இந்த உருவக்குமை அளிக்கிறது வந்து அது சொல்லுவாங்க, இந்திய தண்டனை சட்டம் 285 ஐபிசி, இந்தியன் 285 ஐபிசி. இது என்னன்னா, இது வந்து உருவக்குமை சம்பந்தமா எந்த இடத்துலையுமே இந்த ஐபிசி செக்ஷன்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதாவது தீய உண்டாக்கூடிய அபகாரமான பொருளை கையாளக்கூடிய சம்பந்தமா தான் இது வரும். இதனால் இதன் தொடர்ச்சியாக விபத்து ஏற்பட்டால் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னா வந்து விபத்து சம்பந்தமா தான் வறுமை ஒழிய இந்த ஐபிசியே வராது. இதுக்கு வந்து நம்ம சென்னை உயர் நீதிமன்ற திருப்பிள்ளையும் இருக்கு, உச்ச நீதிமன்ற திருப்பிள்ளையும் நிறைய இருக்குது. இந்த 285 சிஐபிசி வந்து இந்த உருவப்பொம்மை இருப்புக்கு வந்து வராதுன்னு சொல்லியே, ஆனா இதை வந்து வேணும்னே போட்டு இவங்க மேல வந்து குண்ட திருப்பு சட்டம் செய்யறாங்க. இப்ப என்னன்னா, குண்ட திருப்பு சட்டம் மேல வந்து பதிவு செய்யணும்னா மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரை கண்டிப்பா தேவை. ஆனா மாவட்ட ஆட்சியர் வந்து இப்ப காவல்துறையில இருந்து இவங்க மேல 2 பேர் மேலே குண்டா திருப்பு சட்டங்களை வழக்கு பதிவு செய்யணும்னா பரிந்துரை பண்ணுவாங்க. அப்ப என்ன செய்வாருன்னா, எந்த எதுக்கெல்லாம் குண்ட திருப்பு சட்டம் தாக்கல் செய்யலாம் பதிவு செய்யலாம்னா, கற்பழிப்பு, கொலை, தொடர் திருட்டு, மணல் திருட்டு, கணினி விருத்து, போதை மருந்து கடத்தல், இவங்களுக்கு தான் வந்து இந்த குண்ட திருப்பு சட்டத்தை வந்து பயன்படுத்தணும். அப்ப மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன செஞ்சிருக்கணும், அவர் தான் பொறுப்பை உணர்ந்து இவங்க உண்மையிலேயே வந்து குண்ட திருப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படக்கூடியவர்களா என்பதை வந்து கண்டிப்பா ஆராய்ஞ்சிருக்கணும், தன் பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டிருக்கணும். ஆனா இவர் வந்து ஆளும் திமுக அரசுக்கும் இங்க மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய ஐபெரிசாமியின் கைப்பாவையாகவும் இவர் வந்து செயல்பட்டு இந்த குண்ட திருப்பு சட்டத்தின் உன்னதமான நோக்கத்தையே அவர் பாலடிச்சிருக்கான்னு சொல்லிதான் எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ரெண்டாவது, இந்த ஒவ்வொரு ஆர்ப்பாட்டமும் ஜனநாயக ரீதியானதான் ஆர்ப்பாட்டம் தான். எங்க தமிழகமும் நடக்கக்கூடிய அனைத்து ஆர்ப்பாட்டமே எங்களுடைய நிர்வாகிகளால் முறைப்படி காவல்துறையில் அனுமதி கடிதம் கொடுத்த பின்புதான் நடத்திருக்கு. எதுமே வந்து நாங்க வந்து முறையற்று எதுவுமே நாங்க நடத்தல. ஆனா இந்த அரசு வந்து எங்களை வந்து பழிவாங்க நோக்கத்தோட எங்க நிர்வாகிகள் மேல வந்து பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து மிரட்டலாம்னு பாக்குறாங்க. அது முடியாத விஷயம். வேற விஷயம் என்னன்னா, ஸ்டாலினை வந்து எதிர்த்து போராடினாலோ திமுகவை எதிர்த்து போராடினாலோ குண்ட திருப்பு சட்டம் பாயுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து இந்த தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுக்கும் வந்து இவங்க எச்சரிக்கை விடுக்கிறது வந்து மிக ஆபத்தான விஷயம்.
ஸ்டாலின் வந்து கலைஞரின் நிழலில் வந்த இழப்பார்னவர். அதனால புதிய தமிழ் கட்சியோட வீரியமிக்க போராட்டம், போர்க்குணம், எங்களுடைய செயல்பாடுகள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த திமுக அரசியலுக்கும் வந்து புதிய தமிழகம் கொடுத்த எச்சரிக்கை என்னன்னா, நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கின்றோம். உங்கள் கையாளர் அரசையும் இந்த தேவந்திர வேளாளர் சமூகத்திற்கும் புதிய தமிழகம் கட்சிக்கும் தொடர்ந்து விரோதப்போக்கை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தான் இப்போ வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலினே மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லி தமிழகம் எங்கும் வால் போஸ்ட் அடிச்சிருக்கிறோம், போராட்டம் பண்ணி எல்லா இடத்தையும் புறப்படுவோம். மேலும் நீங்கள் வந்து வழக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து எங்களை வழக்கறிஞர் குழு வந்து அதை பார்த்துக்குறாங்க. இது வந்து இது மேலும் இது நீடிச்சுன்னா இது உடனடியே வந்து ஸ்டாலின் அரசும் இந்த காவல்துறையும் இந்த நிர்வாகத்துறையான மாவட்ட ஆட்சியரும் கவனத்தில் கொள்வது என்னவென்றால், உடனடியாக எங்களது புதிய தமிழ் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜயகுமார் அவர்கள் மீதும், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் சிவநாத பாண்டியன் மீதும் இது தொடுக்கப்பட்ட குண்டத்தனச் சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து அதை விடுதலை செய்யணும். அப்படி இல்லை என்றால் வருகிற 16ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தமிழகமெங்கும் உள்ள புதிய தமிழ் கட்சி தொண்டர்கள் வந்து அன்றைக்கு வந்து முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை வந்து அறப்போராட்டத்தை வந்து தொடர்வாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.